அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், விசைப்படகுல கடலுக்கு போன மீனவர்கள் எப்ப கரைக்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு அடுத்த நாள் காலையில 7 மணிலிருந்து அதிகபட்சம் 9 மணிக்குள்ள கரைக்கு வருவாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த மீனை வந்து அவங்க எப்படி கரைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனல் நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா நாட்டு படகுல வந்து கரையில் வந்து இந்த பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து மீன்களை எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து அந்த மீன்களை வந்து ஒரு மாட்டு வண்டி மூலியமாக தான் வந்து ஏற்றிட்டு போவாங்க. ஸோ அந்த மாட்டு வண்டி எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரிகள் இருக்கிற அந்த விற்கிற இடத்துக்கு போகும். வீட்டில் இருக்கிற அம்மா தங்கச்சி பெரியம்மா சித்தி அத்தை எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அதாவது போட்டு தான் வேலையே வந்துட்டு ஏன் நீ வீட்டுக்கு வரல அப்படிங்கிற நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்னால் இவ்வளோ வேலைகள்லாம் அவங்க முடிச்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஃபுல் டவுட்டையுமே வந்து நான் வந்து இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வியாபாரிகள்கிட்ட வந்ததுக்கப்புறமா வந்து நமக்கு முன்னாடி வந்து ஒரு 10 போட்டுக்காரங்க வந்து வரிசையில் நிற்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 11வது போட்டால் தான் வந்து அந்த வரிசையில் வச்சு 1 by 1 தான் வந்து அவங்க வந்து எடை போட்டு அங்கே ஒரு ஒருத்தவங்களை தான் வந்து அனுப்பிவிடுவாங்க. ஸோ நம்ம 8 மணிக்கு நம்ம போய் அந்த லைனில் நின்றாலுமே வந்து கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் நம்ம சரக்கு போட்டுட்டு வர்றதுக்கு ஒரு 10 மணி ஆயிரும். ஸோ காய்ஸ், கரைக்கு வந்ததுக்கப்புறமாவும் அந்த மீனவர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் வியாபாரிகள் வந்து அதை வந்து பதப்படுத்தினதுக்கப்புறமா தான் அந்த காசையே கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சமான காசு தான் கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு தான் வந்து அந்த கடலுக்கு போன ஆட்களுக்கு எல்லாருமே பேட்டா கொடுத்துட்டு அவங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி ஆயிரும். இப்போ மாட்டு வண்டியிலேருந்து இறக்கி லைனில் வந்து 1 by 1 வச்சாச்சு. ஸோ உள்ளே 1 by 1 வந்து எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எடை போடுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராலை எப்படி எடை போடுறாங்க, ராலை எப்படி எடை போட்டு அதை எடுத்து எப்படி பேக் பண்ணி பதப்படுத்தி வைக்கிறாங்க, அதே மாதிரி கனவாவை எப்படி எடை போடுறாங்க, கனவாவை எப்படி பேக் பண்ணி பதப்படுத்துகிறாங்க, நெக்ஸ்ட் நண்டை வந்து எப்படி வந்து உயிராக எடுத்து அதை வந்து எப்படி லைவாகவே வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோக்குள்ளேயே வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனவாவை வந்து எடுத்து போட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் ஊற போடுவாங்க. ஸோ ஊற போடுறது எதுக்காக அப்படின்னா அந்த கனவாவோட வெயிட் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். அது மாதிரி வந்து அந்த வியாபாரிகளுக்கு கொஞ்சம் லாபமும் கிடைக்காதுல்ல. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து ராலை எப்படி எடை போடுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ராலை வந்து பாக்ஸில் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கூடை வச்சுருப்பாங்க. அந்த கூடையில் தட்டினதுக்கப்புறமா வந்து அந்த கூடை அந்த பாக்ஸில் உள்ள தண்ணி இந்த ராலோட தண்ணி எல்லாமே வந்து அதுவும் எக்ஸ்ட்ரா வெயிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து வியாபாரிகள் வந்து அந்த கூடையில் தட்டினதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தண்ணியெல்லாம் கீழே ஓடினதுக்கப்புறமா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் செக் பண்ணி அவங்க வந்து ஒரு பாக்ஸை வந்து எடுத்து அந்த பாக்ஸில் ஐஸ் பேக் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா வந்து ராலை பதப்படுத்துவாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கனவாவுக்கு வந்து நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த தொட்டிக்குள்ளே வந்து கனவாவை வந்து அதிகமாக ஊறப்போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு கனவாவோட வரத்து கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா வந்து அதை வந்து தொட்டியில் ஃபுல்லாகவே போட்டு அதை வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கடல்லேருந்து மீனவர்கள் கரைக்கு வந்ததுக்கப்புறமா என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோ மூலமாக கிளியர் ஆகிடும். ஸோ வீட்டில் இருந்து கடற்கரைக்கு வர முடியாமல் வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மீனவர்கள் கொண்டு வந்த கனவா வந்து மொத்தமாக ஒரு பாக்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அந்த பாக்ஸ் தட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே நிறையா வெரைட்டிஸ் கனவாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தனித்தனி வகையில் பார்த்தோம் அப்படின்னா சிஎஃப் ஸ்குட்டு பேபி ஓடிஎஸ் இந்த மாதிரி பல வகையான கனவாகள் இருக்கும். அதை எல்லாமே தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறமா தான் வந்து அவங்க வந்து தொட்டியில் போட்டு பேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ராலை வந்து அவங்க பதப்படுத்தி வச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரால் கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து நண்டு, உயிர் நண்டை வந்து வியாபாரிகள் உயிர் நண்டாக எடுத்துருவாங்க. ஸோ அவங்களும் உயிராக கொடுத்தா தான் அந்த ரேட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணி பார்த்துருப்பாங்க. நம்ம வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ண நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.